நாம இப்போ பேலன்சிங் போசஸ் வரிசையாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். வெரி சிம்பிள் போசஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம வரிசையாக போகலாம். பேலன்சிங் போசஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாடி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைண்டுக்கும் சரி, நம்மளுடைய இன்னர் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் சரி, நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பேலன்சிங் போசஸ்க்கு இருக்குது. நம்ம வந்து பேலன்சிங் போசஸ் பண்ணும்போது ஃபிசிக்கல் லெவலில் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பேலன்சிங் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ, அதே அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் லெவல்லையும் பேலன்சிங் கொண்டு வர்ற ஒரு தன்மை இந்த ஆசனங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நாம் சில பேலன்சிங் போசஸ் பார்க்கலாம். இப்போது மெதுவாக நாம் இதுக்கு முன்னாடி பவன முக்தாசனாக நம்ம பண்ணியிருக்கிறோம். படுத்த நிலையில் ஒவ்வொரு காலையும் நம்ம செஸ்ட் டுவர்ட்ஸ் செஸ்ட் நம்ம மூவ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரியும், அடுத்து போத் லெக்ஸ் டுகெதர் ரிலீஸ் பண்ணி க்ளோஷர் கொண்டு வர மாதிரியும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியான சிமிலரான ஒரு இது ஸ்டாண்டிங் போஸில் நாம் பண்ண போகிறோம் ஆஸ் அ பேலன்சிங் போஸ். இப்போது வலது காலை மெதுவாக மேல் உயர்த்தி டுவர்ட்ஸ் அவர் செஸ்ட் பிரிங் இன் பண்ணலாம். கைகளை நல்ல சப்போர்ட்டுக்கு நாம் கோர்த்து கொள்கிறோம். இந்த நிலையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய அப்டாமினல் மசில்ஸை நல்லா டைட்டன் பண்ணி ஃபர்ம் அப் பண்ணி நாம் வைத்து கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம ஆஃப் பேலன்ஸ் நம்ம போகிறது தப்பில்லை. நம்மளுக்கு பேலன்ஸ் லூஸ் பண்ணும்போது அப்படியே நாம் திருப்பியும் கண்டினியூ பண்ணி திரும்பவும் நாம் அந்த பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணலாம். மெதுவாக பண்ணலாம். ஆரம்ப நிலையில் நமக்கு பாடி நிறைய டம்பிள் ஆகி நம்ம பொசிஷன்லேருந்து நம்ம ஹோல்டு லூஸ் பண்ணுவோம். பரவாயில்லை, நாம் மெதுமெதுவாக அந்த நிலைக்கு வர ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நமக்கு பேலன்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது மற்றும் ஒரு சைடு நாம் பண்ணலாம். மெதுவாக லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணுறோம், க்ளோஸ் டு த செஸ்ட். கைகள் நல்லா சப்போர்ட்டுக்கு வைத்துக்கொள்ளலாம். ஷோல்டர்ஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும். நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய பார்வை ஒரு புள்ளியில் நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழு அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பாடிக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் அப்போ தான் நாம் கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான பேலன்சிங் போர்சஸ் நம்மளுக்கு எந்த அளவு நேரம் கம்ஃபர்டபுளாக அதில் இருக்க முடியுமோ நாம் இருந்து பழகலாம். ஒவ்வொரு விதமான பேலன்சிங் போர்ஸும் ஒவ்வொரு விதமான மசில் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸுக்கு நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நாம் ஸ்டாண்டிங் போர்சஸில் பண்ணும்போது நமக்கு காலில் இருக்கிற ஜாயின்ஸு, நம்மளுடைய மசில் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கிற தன்மை பேலன்சிங் போர்சஸில் கிடைக்குது. அதே மாதிரி நாம் கைகளுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து நாம் பண்ணுற பேலன்சிங் போர்சஸில் நம்மளுடைய ஆர்ம்ஸ் ரிஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய தன்மை நாம் அதில் பார்க்குறோம். இப்போது மெதுவாக நாம் அதே போஸ்க்கு திருப்பியும் வரலாம். வலது கால் நம்ம மேல் உயர்த்தி கொள்கிறோம். இப்போது வலது கை வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும், உங்களுடைய இடது கை அவே ஃப்ரம் த பாடி நீங்கள் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம். இது டிஃபிகல்ட்டி லெவல், இன்னும் ஒரு ஸ்டெப் நாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நீங்கள் ரெகுலராக பேலன்சிங் போர்சஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி லெவல் ஒரு பேலன்சிங் போர்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா, அடுத்ததாக அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவலை இன்னும் ஒரு ஸ்டெப் நாம் சேலஞ்சிங்காக கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய பாடி இன்னும் நம்ம ஸ்டெபிலிட்டி கொண்டு வரத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது வி வில் கோ வித் தி அதர் சைடு. மெதுவாக இடது காலை உயர்த்தி கொள்கிறோம். இடது கை சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய வலது கை நல்லா நம்ம ஓப்பன் அப் பண்ணலாம். ஆஃப் பேலன்ஸ் போகிறது இட்ஸ் டோட்டலி ஓகே. நாம் மெதுவாக அந்த நிலைக்கு திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணி வரலாம். எந்த ஒரு விஷயமுமே எடுத்த உடனே பர்ஃபெக்டாக 100% நம்மளால் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்ம அந்த நிலைக்கு வர முடியும். உங்களுடைய பார்வை ஒரு புள்ளியில் நாம் வைத்துக்கொள்ளலாம். அப்போது நமக்கு அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸ்லோலி ரிலாக்ஸ், கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களுடைய உடம்பில் நடக்கிற சென்சேஷன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேலன்சிங் போஸ் நாம் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸுக்கு நாம் ஒர்க் கொடுக்குறோம். அந்த மசில் குரூப்ஸ் எல்லாமே
கடுமையாக வேலை செஞ்சு நம்மளுடைய பாடியுடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுது. அது நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது கூட. இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு எளிமையான பேலன்சிங் போஸ் நாம் பண்ணலாம். அதுக்கு நாம் சைட்வேஸில் நாம் டேர்ன் பண்ணி நின்று கொள்ளலாம். இப்போது இந்த பர்டிகுலர் பேலன்சிங் போஸில் நாம் கம்ப்ளீட் வெயிட் நம்மளுடைய டோஸில் நாம் ஹோல்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுடைய டோஸ் மசில்ஸுக்கு, அதை சுற்றி இருக்கிற ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கக்கூடிய தன்மை, அலாங் வித் பேலன்சிங். இப்போது மெதுவாக நாம் ஒரு ஸ்குவாட்டட் போஸ்க்கு வந்து கொள்ளலாம். கால்களை கவனித்து பார்த்தீங்களானா கம்ப்ளீட் வெயிட்டும் நாம் டோஸ் மேலே வைத்து கொள்கிறோம். ஹீல்ஸ் வந்து ரேஸ்அப் ஆகி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பேலன்சிங் போஸ். அலாங் வித் தட் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் எஸ்பெஷலி, நல்ல ஒரு மசாஜும் நாம் கொடுக்குறோம். நமக்கு கால்கள்லாம் நிறைய நம்னஸ், ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துல இருந்து ஒரு நம்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்மை வரும்போது இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் உக்காந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த நம்னஸ் ரிலீஸ் ஆகி நல்ல பிளட் சர்க்குலேஷன் உண்டாகி ஒரு எனர்ஜி ஃப்ளோ க்ரியேட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மெதுவாக எழுந்து கொள்ளலாம். கண்களை மூடி இதே நிலையில் ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இப்போ அமர்ந்த நிலையில் இருந்த போஸ்லேருந்து நீங்கள் எழுந்து கொள்ளும் போதே அந்த பிளட் ஃப்ளோ ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி உடல் முழுவதும் பரவுறத உங்களால் முழுமையாக உணர முடியும். இதே போல் மற்றும் ஒரு பேலன்சிங் ஆசனத்தோடு உங்களை நாளை சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே.